கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அரங்கேற்றியது மோடியே. சாமியார் பிராச்சி ஒப்புதல் வாக்கு மூலம். பிரதானமந்திரி ஜி சே மேன் நிவேதன் கர்த்தி ஹூன் ஹாத் ஜோட் கர்கே பிரதானமந்திரி ஜி பூரா விஸ்வ ஜுக் ஜாயேகா ஆப்கே ஸ்ரீ சரணோ மே ஏக் பார் கோத்ரா காண்ட் கரா தோ பாகிஸ்தான் மே ஜப் தக் ராகுல் பிண்டி கராச்சி நஹி ஜலேகா தப் தக் யே ஆதங்க்வாத் கத்தம் நஹி ஹோகா. புல்மாவில் தாக்குதலில் 40 மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் பலியான நிலையில், அதை வைத்து எந்தெந்த வழிகளில் பிழைப்பை நடத்தலாம் என இந்துத்துவ கும்பல் அலைந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் மாணவர்கள் மீது நாடெங்கிலும் கட்டவிழ்த்து விடப்பட்ட தாக்குதல்கள், சமூக ஊடகங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான விஷம பிரச்சாரம் என இந்துத்துவ கும்பல் தேர்தல் நெருங்குவதையொட்டி வெறியாட்டம் போடுகிறது. வெறுப்பை தூண்டி கலவரங்களை நிகழ்த்த காத்திருக்கும் இந்துத்துவ கும்பல் தலைவர்கள் விஷத்தை கக்க தொடங்கியுள்ளனர். விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்த சாமியார் பிராச்சி புல்மாவா தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு ஒரு யோசனை கூறுகிறார். கூடவே மோடி முன்பு நிகழ்த்திய படுகொலைகளையும் பெருமையுடன் நினைவு கூறுகிறார். சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் அந்த வீடியோவில் பிரதமருக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கும் பிராச்சி, பிரதமர் அவர்களே, கோத்ரா போல ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டினால் நாடே உங்களுக்கு தலை வணங்கும் என்கிறார். விஸ்வ இந்து பரிஷத்தின் யுவ வாகினி பெண்கள் குண்டர்படையை தலைமையேற்று நடத்தி வரும் பிராச்சி உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளராக களம் கண்டவர். ராவல்பிண்டி மற்றும் கராச்சியை எரித்தால்தான் தீவிரவாதம் முடிவுக்கு வரும் என்றும் அந்த வீடியோவில் பிரதமருக்கு யோசனை சொல்கிறார் பிராச்சி. 2002 குஜராத்தில் நிகழ்ந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை காரணம் காட்டி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்தது இந்துத்துவ கும்பல். அயோத்தியில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த விஸ்வ இந்து பரிஷத்தின் அமைப்பினர் 60 பேர் கோத்ரா ரயில் பெட்டிக்குள் வைத்து எரிக்கப்பட்டனர். இதை செய்தது முஸ்லிம்கள் என கூறி பெரும் கலவரத்தில் ஈடுபட்டது இந்துத்துவ கும்பல். ஒரு வினை நிகழ்ந்தால் அதற்கு எதிர்வினையும் இருக்கும் என்றார் அப்போதைய குஜராத் முதல்வர் மோடி. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குறித்து ஃப்ரண்ட்லைன் இதழில் காங்கிரஸ் தலைவர் சங்கர் சி வகேலா, தடயவியல் ஆய்வு கோத்ரா ரயிலுக்கு உள்ளே இருந்துதான் தீ பற்ற வைக்கப்பட்டது என்பதை சொன்னது. 60 லிட்டர் பெட்ரோலும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் இருந்த பெட்டிக்குள் ஒரு முஸ்லீமால் நுழையவே முடியாது. தங்களுடைய சுய லாபத்திற்காக தங்களுடைய சொந்த அமைப்பினரையே கொல்ல துணிந்தவர்கள் அந்த அமைப்பின் தலைவர்கள். என்னை நம்புங்கள், எனக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியும் என்று பேட்டியளித்திருந்தார். தடயவியல் ஆய்வு, எவ்வித எரியும் திரவமும் வெளியே இருந்து உள்ளே ஊற்றப்பட்டதற்கான தடயம் இல்லை என கூறியது. அந்த வழக்கில் சில முஸ்லிம்கள் மீது வழக்கு பதியப்பட்டு தீர்ப்பும் வந்துவிட்டது. தொடக்கம் முதலே கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் இந்துத்துவ காவிகளால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்று என பலரும் சொல்லி வரும் நிலையில், நீதிமன்றம் பல்வேறு சாட்சியங்களை புறந்தள்ளிய நிலையில் படுகொலையை நிகழ்த்திய கும்பலே தற்போது அதை ஒப்புக்கொண்டுள்ளது. மோடி அரசு வடமேற்கு எல்லையில் சில நாடகங்களை தேர்தலுக்காக நடத்த இருக்கிறது என்பதும், கோத்ரா சம்பவத்தை நிகழ்த்தியது யார் என்பதும் பிராச்சியின் மூலமாக தெரிய வருகிறது என்கிறார் பத்திரிகையாளர் ரவி நாயர். படுகொலைகளை அவர்களே ஒப்புக்கொண்டாலும் ஜனநாயகத்தில் பல்வேறு அமைப்புகளில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி படுகொலையாளர்கள் சுதந்திரமாக உழவ முடிகிறது. குஜராத்தில் 4000 அதிகமான முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் அதன் பின் 2 முதல்வராகிறார். அதன் பின் நாட்டையே ஆளும் பிரதமராகிறார். குஜராத் முஸ்லிம் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு காரணமான காவி கும்பல் தண்டிக்கப்படவில்லை என்பதும், தற்போது மோடி அரசின் அறிவிக்கப்படாத பாசிச அபாயம் வந்து கொண்டிருப்பதும் வேறு வேறு அல்ல. பிரதானமந்திரி ஜி சே மேன் நிவேதன் கர்த்தி ஹூன் ஹாத் ஜோட் கர்கே பிரதானமந்திரி ஜி பூரா விஸ்வ ஜுக் ஜாயேகா ஆப்கே ஸ்ரீ சரணோ மே ஏக் பார் கோத்ரா காண்ட் கரா தோ பாகிஸ்தான் மே ஜப் தக் ராகுல் பிண்டி கராச்சி நஹி ஜலேகா தப் தக் யே ஆதங்க்வாத் கத்தம் நஹி ஹோகா.